குட்டி கே பி சுந்தராம்பாள் அப்படின்னு மக்களால் அழைக்கப்படக்கூடிய டியா பேபி வந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பாடுறாங்க. அவங்க அழகான குரலை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்மளோட அவங்க முருகன் மாநாட்டில் அவங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குன்னு பேசுவோம். வணக்கம். ஒரு பாட்டோட ஆரம்பமா, முருகன் பாட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது? முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். முருகன் மாநாட்டில் எவ்வளவோ மேடைகள்ல பாடியிருப்பீங்க, முருகன் மாநாடு உங்களுக்கு ஸ்பெஷலா? ஆமா, எனக்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமா, அதோட ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநாடுல வந்து நானும் பாடுறதுனால எனக்கு அதை நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்பாடு பண்ண தண்டாயுதபாணி சுவாமி முருகருக்கும் தேச மங்கையர்கரசி அம்மாவுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். முருகன் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா, முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து வீரமா இருப்பாரு, அழகாவும் இருப்பாரு, எனக்கு பிடிச்சவர். ஏன் முருகனை ஏன் பிடிக்கும், ஏன் ஸ்பெஷல்? எனக்கு தெரியும், எனக்கு அவர்த அப்படியே பாட பாட எனக்கு அது அப்படியே முருகன்ட்ட பிடிச்சி போச்சு. அப்படியே அவர்த அப்படியே அதை நான் வந்து அந்த பொருள் எங்களை அம்மா சொல்லி தருவாங்க, அது அப்படியே அவர் நினைச்சு அப்படியே பாடும்போது எனக்கு அவர் மேல ஒரு அஃபெக்ஷன் வந்துடும். ஓகே, அப்படி ஏதாவது பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிக்கும் முருகனோட பாட்டுல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு, அதோட பொருள் சொல்லுங்களேன். அதாவது மன்னானாலும் திருச்செந்தூரில் பாட்டு, அதாவது பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் அப்படின்னு அதுல பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனி பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன், நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், ஒரு மரமானாலும் பழமுதை சோழி மரமாவேன். இதுல இதுல எந்த என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்க ரொம்ப தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்குற பேச்சாவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ், அதாவது முருகப்பெருமான பிடிச்ச திருப்புகழ் விளக்குற பேச்சா இருக்கணும். திருப்புகழ், திருப்புகழ் தெரியுமா உங்களுக்கு? அதுல இருந்து ஏதாவது எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோ நாய், அருமலையே மிகுந்தே குதலை மொழியே புகண்டே, அதிவிதமதாய் வளர்ந்த பதினாராய், சிவகலிகளாக மங்கள் மிக உமறிபோது மன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல், தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழண்டு உந்தன் அடி சேராய், மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை, மணிமுடியின் மீதணிந்த மகதேவர், மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா, பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கலை வீரா, பரமபதமாய செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேலமந்த பெருமாளே, பழனிமலை மேலமந்த பெருமாளே, பழனிமலை மேலமந்த பெருமாளே. ரொம்ப நல்லா இருந்தது. முருகன்ல இருந்து தான் நீங்க பாடவே ஆரம்பிச்சீங்களா? முருகன் அதை பத்தி சொல்லுங்களேன்.
அதாவது நான் வந்து 3 வயசுல இருந்தே பாட்டு கத்துக்கிட்டேன். அப்பயும் வந்து எனக்கு தெரியல, எனக்கு முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால முருகன் ஸ்லோகங்கள் இந்த மாதிரி ஆரம்பிச்சது. நான் வந்து 5 வயசுல வந்து முதல் மேடை ஏறினேன். இப்ப எனக்கு 7 வயசு. அது அதுக்குள்ள நான் வந்து நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி 3 வயசுல இருந்து பாடும் போது ஏன் முருகனை சூஸ் பண்றீங்க? 3 வயசுல முருகனை பாடுறீங்க? அது வந்து எங்க அம்மாலாம் வந்து எனக்கு தெரியல, அம்மா வந்து முருகப்பெருமானோட பக்தை. எங்க ஃபேமிலியே அப்படித்தான். எங்க வீட்லயே வந்து முருகனை பத்தி நிறைய பாடுவாங்க, ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நானும் குட்டி குட்டியா பாட ஆரம்பிச்சேன். எங்க அம்மாட்ட கேட்டு நானும் பாட ஆரம்பிச்சேன். அப்படியே நான் வந்து பெரிய பெரிய பாடல்கள் பாடி 7 வயசுக்குள்ள இவ்வளவு தூரம் முருகனோட அல்லது ஆன்மீகமா அந்த பாடலோட பயணிக்கிற அந்த பயணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து நான் அவர்த்த போய் எப்பயுமே நல்ல பாட்டெல்லாம் பாடுவேன். எனக்கும் வந்து எப்பயுமே முருகன் வந்து எனக்கு ஒரு மாலை கொடுத்துருவாரு. எப்பயுமே அயர்கள் வந்து எனக்கு மாலை கொடுத்துருவாங்க. அது நான் ஜாலியா அவர் அப்படியே நான் அவரை வந்து தெரியல, அவர் அப்படியே அழகா நான் அப்படி பார்ப்பேன். அவர் அப்படியே பார்த்துட்டே நான் அவருக்கு திருப்புகள் சொல்லுவேன். அது எனக்கு ஜாலியா இருக்கும். முருகனோட எந்த கோலம் உங்களுக்கு பிடிக்கும்? எந்த கெட்டம்? எனக்கு எல்லா முருகனும் பிடிக்கும். ஆனா மெயினா அப்படி சொல்லணும்னா ராஜாலங்கார முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜாலங்காரத்துல முருகனை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது பாடணும்னு தோணா என்ன பாடுவீங்க? அப்படி பாடினா உங்களுக்கு என்ன பாட்டு? ராஜா இல்ல, ராஜா அலங்காரத்துல முருகனை பார்த்த உடனே என்ன பாடணும்னு தோணும்? மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி வெற்றி வேலுடன் சேவர் கொடி கேற்றி வைத்து வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். ஓகே, இன்னும் இப்படியே பாடியே இன்னும் என்னெல்லாம் பாடணும், யாரெல்லாம் பாடணும், எங்கெல்லாம் பாடணும் நினைக்கிறீங்க? நான் நிறைய முருகன் கோயில்ல இன்னும் நிறைய பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்து திருச்செந்தூர் போகணும்னு அப்ப ஆசைப்பட்டேன். இப்ப எனக்கு அது கிடைச்சிருச்சு, திருச்செந்தூர். அடுத்து நான் வந்து மலேசியா முருகன் கோவில் வந்து எனக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் நெக்ஸ்ட் இனிமே கிடைக்கும் நம்புறேன். ஏன் மலேசியா முருகன்? ஏன்னா அவர் வந்து அப்படியே ரொம்ப அவர் வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. எனக்கு அவர் வந்து நம்ம வந்து எப்பயுமே கோவிலுக்கு போய் கும்பிடுவோம். ஆனா அவரு பார்த்த உடனேவே நம்மளுக்கு ரொம்ப பக்தி வந்துடுற மாதிரி ஒரு ஒரு இது. அவரை பார்த்தா என்ன பாடுவீங்க? அவரை பார்த்தா என்ன பாடுவோம்? மலேசியா முருகனை பார்த்தா என்ன பாடுவோம்? கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுதையாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினாள். மாநாட்டில் எங்களுக்கு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண வேணாம், பட் ஆனால் என்ன மாதிரி பாட்டெல்லாம் எதிர்பார்க்கலாம்? நீங்கள் என்ன மாதிரி பாட்டெல்லாம் பாட போறீங்க? நான் நிறைய பாடுவேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து வருவாண்டி தருவாண்டி வெற்றிவேல் வீரவேல் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடுவேன். இந்த மொமெண்ட் இங்க 7 வயசுக்குள்ள நீங்க எவ்வளவோ மேடைகள் கடந்து இந்த மாநாட்டு மேடை அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வகையில முக்கியம் நினைக்கிறீங்க? அது என் லைஃப் டைம்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு அந்த ஸ்லாட் கிடைச்சதை நான் வந்து முருகனோட அருளா நினைக்கிறேன்.